தமிழ்நாடு அரசின் ஆவின் நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட பால் பாக்கெட்டுகளில் புழு இருந்த சம்பவம் இல்லத்தரசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடையில் முறைகேடு, முறையான விநியோகம் இல்லை, கெட்டுப்போன பால் பாக்கெட் என பல குற்றச்சாட்டுகள் குவியும் நிலையில் தற்போது ஆவின் பாலில் புழு இருந்ததை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆவின் நிறுவனத்தின் பால் தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் பொதுமக்கள் அவற்றை வாங்குகின்றனர். பல வண்ணங்களில் விற்கப்படும் ஆவின் பால் பாக்கெட்டுகளை தமிழ்நாட்டில் பெரும்பாலான குடும்பங்கள் பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் ஆவின் பாலில் நீர் கலக்கப்பட்ட ஊழல் வெளியான நிலையில் அவற்றை கொண்டு செல்ல பயன்படும் பிளாஸ்டிக் டப்புகள் கள்ளத்தனமாக விற்கப்படுவது பற்றிய தகவல்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஆவின் ஊழியர்களே கூறி வந்தனர். கொள்முதல் குறைவு மற்றும் முறைகேடு ஆகிய காரணங்களால் மாதாந்திர பால் கார்டுகள் விநியோகம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது. இப்படி ஆவின் நிர்வாகம் பல்வேறு குளறுபடிகளில் சிக்கும் போதெல்லாம் அந்தந்த ஆவின் கிளை அதிகாரிகள் தான் காரணம் என கூறி அரசு அதிரடி நடவடிக்கைகளும் எடுத்து வந்தது. இப்படி மாநிலத்தின் ஏதாவது ஒரு மாவட்டத்திலிருந்து நாள்தோறும் புகார்கள் குவிந்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆவின் டிலைட் பாலில் புழு மிதந்த சம்பவம் இல்லத்தரசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியை சேர்ந்த விவசாயியான லூர்துசாமி கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆவின் பால் உபயோகித்து வருகிறார். வழக்கம் போல் ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டை வாங்கிய லூர்துசாமி மனைவிடம் கொடுக்கவே அதை பாத்திரத்தில் ஊற்றிய போது பாலில் புழு மிதந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதை வீடியோவாக பதிவு செய்த லூர்துசாமி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தனது ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். நாங்கள் வந்து 15-20 வருஷமாக ஆவின் பால் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். பால் நல்லா இருந்தது, இவ்வளோ நாளாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் ஒரே புழுவு. 3 நாளாகவும் 2 நாளாகவும் நான் பிள்ளைங்களுக்காக தான் காய்ச்சி கொடுத்தேன். பிள்ளைங்க வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. நானும் அதை கண்டுக்கிறவே இல்லை. திரும்ப மறுபடி 3வது நாள் நேற்று காலையில் காய்ச்சியில் வந்து பாலில் புழு இருந்தது. நான் கூட எங்கள் வீட்டு தண்ணியில் தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா பாக்கெட் உடச்சி ஊற்றியில் தண்ணியே கலக்கலை. அதில் பார்த்தீங்கன்னா புழுவாக இருந்தது. ஆட்டுக்குட்டிக்கும் கொடுக்குறோம், நாங்களும் குடிக்கிறோம். இப்போ அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு பாலில் உள்ள ஆசையே விட்டுருச்சு. இப்படி இருந்தால் எப்படி, எத்தனை பேர் இதை ஏழைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, இப்படி இருந்தால் எப்படி அதை குடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா பால் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஏதாவது கேடு தான் வரும். இந்த குற்றச்சாட்டு குறித்து ஆவின் நிர்வாகம் எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் தரத்தை உயர்த்தி பெரிய அளவிலான முறைகேட்டினை தடுத்து நிறுத்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு பல கோடி நஷ்டம் குறையும். ஆயிரக்கணக்கான சாதாரண மக்கள் குறைந்த விலையில் தரமான பாலை பெறவும் வழி ஏற்படும். இந்த குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு கருத்தில் கொண்டு இந்த முறைகேட்டையும் தரமான விநியோகத்தை வழங்கி வரும் ஆவினுக்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரையும் நீக்க வேண்டும் என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது.